இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கம் பேரிடரை தீவிரப்படுத்திய சுற்றுலான தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவில் இதுவரைக்கும் 280 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. சுற்றுலா நடவடிக்கைகளில் பரிசீலனை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வயநாட்டில் உயிரிழப்பு நிலச்சரிவினால், இன்னொரு பக்கம் கேரளாவுக்கு சுற்றுலாவுக்கு வாங்க வாங்கன்னு அழைப்பு சமூக வலைதளங்களில், ரெண்டும் முரண்பாடாக நடக்குது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. நதிக்கு இடமே இல்லாமல் ரிசார்ட்டுகளுடைய எண்ணிக்கை அதிக அளவு பெருகியிருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. 2013 கேதார்நாத் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த கட்டிடங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அதுலேருந்து கூட நம்ம பாடத்தை கற்றுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதிகமான சுற்றுலா பயணிகள் வர்றதுனால குப்பைகள் அங்கே தேங்குது, போக்குவரத்து நெரிசல் உண்டாகுது அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடர்ந்த காடுகள், அழகிய கடற்கரைகள், இதெல்லாம் ரொம்ப களங்கம் அடைஞ்சிருக்கு சுற்றுலானால அப்படின்னும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சூழலியல சுற்றுலா சேதப்படுத்தாத சுற்றுலா அவசியம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சுற்றுலா தொடர்பான வர்த்தகம், அதில் பார்வை மாறணும் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழலை பாதிப்புக்கு உள்ளாக்காமல் வர்த்தகத்தை செய்யணும் சுற்றுலா மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்தக பேராசையினால் மலைத்தொடர் வந்து சேதமாயிருக்கு. 1000 ஆண்டுகளாக இருந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை வந்து இன்றைக்கி நம்ம இழந்துட்டுருக்கோம், இதெல்லாம் நம்ம மீண்டும் பெறவே முடியாது அப்படின்னும் தலையங்கத்தில் வருத்தப்பட்டிருக்கிறாங்க.